மிக்ஜாம் புயல் காரணமாக நேற்று இரவு முதலாகவே இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சென்னை போட் கிளப் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போட் கிளப் பகுதியில் நிலவி வரும் நிலவரத்தை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஈவேரா வழங்க கேட்கலாம். முறிந்து விழும் மரங்கள், அறுந்து தொங்கும் கம்பிகள், தண்ணீரால் நிறைந்து ததும்பும் தெருக்கள், நொறுங்கி போன வாழ்க்கை, இதுதான் சென்னை மக்களின் இன்றைய நிலை. மிக்ஜாம் புயலை ஒட்டி மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருந்த போதிலும் அந்த முயற்சி முழு அளவில் பயன் கொடுக்காமல் போனதற்கு காரணம் தொடர்ச்சியாக பெய்த மழை. இந்த மழையினால் சென்னை நகரமே சின்ன பின்னமாக சிதறுண்டு போயுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் முடங்கிவிட்டது. சாலைகள் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றன. அதன் ஒரு பகுதிதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் சென்னை போட் கிளப் சாலை. இந்த போட் கிளப் சாலையை பொறுத்தவரை நல்ல தரமிக்க வசதியான வீடுகள் உள்ள பகுதி. ஆனால் இந்த பகுதியும் மழை நீரானது விட்டு வைக்கவில்லை. அதற்கு காரணம் தொடர் மழை ஒரு புறம் இருந்தாலும் இந்த சென்னை போட் கிளப் சாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோற்றுபுரம் பகுதியில் அடையார் ஆற்று நீரும் இந்த சென்னை போட் கிளப் சாலையில் கலந்திருப்பதால் இந்த பகுதியானது வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது. சரிங்க, இப்போ எந்த பகுதிக்கு வந்திருக்கிறீங்க? இந்த பகுதியில் நீங்கள் பார்த்த காட்சிகள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாதிரி இருக்குது? நான் வந்த இடம் வந்து இது வந்து போட் கிளப் ரோட். இது பார்த்தேன்னா இதான் போட் கிளப் ரோட் தான் நம்பர் 1 ஏரியா இன் சென்னை. இந்த டாப் ரியல் எஸ்டேட் வேல்யூ இருக்கிறதே போட் கிளப் ரோட்டில் தான். பாருங்கள், பின்னாலெலாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, ஃபுல்லாக ஃப்ளட்டடாக இருக்குது. இங்கே வந்து எல்லோரும் ரொம்ப ரொம்ப சஃபர் பண்ணுறா. இங்கே வந்து ஐ மீன் எசென்ஷியல் கமோடிட்டிஸ்க்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ பண்ணணும். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் இது டெவலப் பண்ணோம்னா கொஞ்சம் ஐ திங்க் சீரியஸாக ஏதோ லாங் டேர்ம் பிளானிங் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் இப்போது சேமியஸ் ரோடில் நந்தனமில் இருக்கோம். இப்போது இருக்க இந்த போட் கிளப்புக்கு எதிரே இந்த பெட்ரோல் பம்ப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தண்ணி ஆல்ரெடி இருக்குது. அது இப்போ போட் கிளப் உங்கள் ஏரியாங்கிறது ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் சென்னையில், அங்கேயே இவ்வளவு தண்ணி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அது ஏன்னா எனக்கு ஏற்க எல்லா சீவரேஜ் எல்லோரும் இன்டர்கனெக்டடாக இருக்குது. ஒரு இடத்துல ஃப்ளட் ஆச்சுனாக்க அது என்ன, இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் டைம், இன்னொரு இடத்துலையும் ஃப்ளட்டிங் ஆகும். அதுதான் இந்த சீவரேஜ் மூலமாக தான் இது எல்லாமே ஃப்ளட்டிங் நடக்குது. அண்ட் சீவரேஜ் ட்ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ஹெல்த் ஹேசார்ட். இப்போது மெயினாக இப்போது வந்து என்ன பண்ணோன்னு இந்த தண்ணி வற்றி போனாலும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெல்த் ஹேசார்ட் ஆக போகுது. அதுக்கு ஐம் ஷுர் கார்பரேஷன் எல்லாம் அவேராக இருக்குது. அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த வாட்டரை இம்மீடியேட்டாக பம்ப் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஹெல்த்துக்கு ஹசார்டுக்கு கொஞ்சம் பார்க்கணும். எங்கள் பேர் கேப்டன் ராமானுஜன். மழையை யாரும் வேண்டாம் என்று நினைப்பதில்லை, மழையை யாரும் வெறுப்பவரும் இல்லை. இருப்பினும் அளவுக்கு அதிகமாக பெய்யக்கூடிய மழையினால் அடுக்கடுக்கான சில இடையூறுகள் வரும்போது இதை போதுமென்று நினைப்பதை தவிர வேறு வழியில்லை. எப்போதும் ஏதாவது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வானிலை இலக்க அறிக்கையானது பல சந்தர்ப்பங்களில் பொய்த்து போனாலும் இந்த முறை அது அளவுக்கு அதிகமாகவே துல்லியமாக மெய்ப்பித்து விட்டது. இந்த மழையினால் சென்னை நகரமும் சிரமங்களால் கெட்டது. ஒளிப்பதிவாளர் செந்தில் மற்றும் செல்வராஜுடன் ஈவேரா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.